அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து பகவத் மிஷன்னு சொல்லி ஒரு மிஷன் நடத்திட்டு இருக்கிறோம். ஸ்ரீ பகவத்ங்கிற பேரில் நீங்கள் யூடியூப்பில் போனீங்கன்னா நிறையா வீடியோஸ் எல்லாம் இருக்குது. நம்முடைய கருத்துக்களை நீங்கள் மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் அங்கே தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு தலைப்பு வந்து பிரவாக யோகம்னு சொல்லி ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் பிரவாகமே மட்டும்தான் வச்சுருக்கிறோம், அதை யோகத்தை இணைச்சிக்கிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ பிரவாகம்னா என்ன நம்ம எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரவாகம்ங்கிற பேரும் கூட நம்ம வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் அதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாங்கள் அதை பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாம் சாதாரணமாக ஒரு நீர் பெருக்கு ஓடுது, ஒரு ஆறு பெருகி ஓடுது, இதெல்லாம் வந்து பிரவாகம்னு சொல்கிறது. பிரவாகமாக போயிட்டுருக்கு நீ சொல்லி சொல்கிறது உண்டு. அதாவது ஒரு இடத்துல தேங்கி நிற்கிறது வேறு, ஓடிட்டே இருக்கிறது வேறு. இப்போ ஒரு சில இடங்களில் ஒரு நீர் தேக்கம் எல்லாம் இருக்குது, நீர் தேக்கத்தில் அப்படியே இருக்கும். ஒரு அருவி ஓடுது, ஒரு ஆறு ஓடுது, இதெல்லாம் பிரவாகம்னு சொல்லுது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நாம் எதுக்காக இது பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால், ஒரு நல்ல அம்சங்கள் நமக்கு வந்து வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கணும், நல்ல அம்சங்களோடு வாழணுங்கிறது எல்லாருமே விரும்புகிறோம். நல்லதே பெருக்கெடுத்து ஓடணும், ஒரு பிரவாகமாக நல்லதே பிரவாகமாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால், துன்பங்களும் துயரங்களும் தான் பிரவாகமாக ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து நல்ல அம்சங்களுக்கு போகிறது எப்படிங்கிறது தான் ஒரு மனித குலத்தினுடைய ஒரு ஆதாரமான ஆராய்ச்சி. புத்தரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர் வந்து ஒரு அரசகுமாரன், அரச பதவி காத்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி அவருக்கு மனசில் எழும்புது. உலகமே துக்கமும் துயரத்தோடு தான் இருக்குது. இந்த துக்கங்கள் துயரங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணலாம்ங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழும்புது. அந்த கேள்விக்கு விடை காண்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அரச பதவியை திறந்துடுறாரு, மனைவி மக்களை திறந்துடுறாரு, காட்டுக்கு போய் தவ தியானங்களில் ஈடுபடுறார். கடைசியில் கண்டுபிடிச்சிடுறார், கண்டுபிடிச்சி துன்பங்கள்லேருந்து நீங்கள் விடுபட்டுடலாம்னு சொல்லி எல்லாருக்கும் உபதேசம் பண்ணுறாரு. இப்போ அவருடைய உபதேசங்களை பின்பற்றி பல இப்போ நம்ம இந்தியாவில் தான் தோன்றிச்சுது. ஆனால் இந்தியாவை வந்து ஒரு இந்து நாடாக தான் கிட்டத்தட்ட இருக்குது. ஆனால் சில நாடுகள் வந்து புத்தரை பின்பற்ற நாடுகளே தனியாக புத்த மதத்தை மட்டுமே ஒரு பிரதான மதமாக வச்சு இருக்கக்கூடிய பல நாடுகள் இருக்கு. அந்த அளவுக்கு அவர் பாப்புலர் ஆகிட்டார். இப்போ உண்மையிலே அவர் என்ன கண்டுபிடிச்சார்? இப்போ எனக்கும் இதே மாதிரி ஒரு கேள்வி எழும்பிச்சது. அது எழும்புனது வந்து 18 வயசில் எழும்பிச்சது. நானும் தேடினேன், என்னெல்லாமோ முயற்சிகள் பண்ணேன். என்னுடைய பயணம் முடிகிறதுக்கு 58 வயசு ஆகிப்போச்சு. 58 வயசில் தான் நான் அதுக்குள்ள தீர்வை கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்ச பிறகு தான் என்ன தோணுச்சுன்னு சொன்னால், இவ்வளவு சாதாரணமான விஷயமா இருக்க இதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவ்வளோ பாடுபட்டோம், 40 வருஷம் பாடுபட்டுருக்குறோம். இந்த ஒரு சாதாரண விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக 40 வருஷம் தேவைப்பட்டதுன்னு சொல்லி ஒரு ஆச்சரியம் தான் ஏற்பட்டது. பிறகு நம்ம கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நாங்கள் அதை பலருக்கும் போதிச்சுட்டு இருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான பேர் பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அதை வந்து நாம் பல வழியிலையும், இப்போ யூடியூப் அது இதெல்லாம் நிறைய இதுகளெல்லாம் இருக்குது, நிறைய மீடியாஸ் எல்லாம் இருக்கிறதுனால. அந்த காலத்தில் புத்தர் காலத்தில் மீடியாஸ் எல்லாம் கிடையாது. அவராக தான் ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் சொல்ல வேண்டியது வந்தது. ஒவ்வொரு நாடுகளுக்கு போனார், அவருடைய சீடர்கள் அனுப்பி வச்சார், அப்படி தான் இருந்தது. இப்போ நீங்கள் வந்து இருக்க இடத்துல இருந்தே உலகம் முழுசும் கம்யூனிகேட் பண்ண முடியுங்கிற அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்ந்துட்டுருது. இப்போ நமக்கு வந்து உண்மையிலே வந்து இந்த தேடுதல் இருந்தான்னு சொன்னால், தேடுதல் வந்து ஒன்று ஞானம் அடையணுங்கிற தேடுதல் இருக்கணும்,
முக்தி அடையணுங்கிற தேடுதல் இருக்கணும். அல்லது நம்ம துன்பங்கள்லேருந்து விடுபட்டா போதும்ங்கிற மாதிரி இருந்தாலும் போதும். ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உண்மையான ஒரு ஆர்வத்தோடு தேடினீங்கன்னு சொன்னால் அது கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து அந்த பிரவாகங்கிறது வந்து நம்ம கான்செப்ட் படி என்ன அர்த்தம், என்ன மீன் பண்ணுதுங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நாம் வந்து இதை பார்க்குறதுனால உங்களுக்கு ஏதாவது, எனக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து நிறையா மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறோம், இதே மாதிரி ஜூம் ப்ரோக்ராம்லாம் கூட பண்ணுறோம். ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒன் டு ஒன் டிஸ்கஷன் தான் பிரதானமாக இருக்கும். நான் பேசுறதுங்கிறது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும், கேள்வி பதில் மாதிரி தான் நிறையா இருக்கும். இப்போ இங்கே உள்ள அமைப்பில் வந்து அந்த மாதிரி அமைப்பு இல்லை. அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் சாட்டில் பதிவு பண்ணிடுங்க. அதை வந்து நம்ம ஹோஸ்ட் வந்து சொல்லுவாங்க, அதை நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இப்போ முதல்ல நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் இப்போ இப்போவே கூட உங்களுக்கு என்ன தேவை, நீங்கள் எதை டிமாண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு என்ன இருக்குது, என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறீங்க ங்கிறத நீங்கள் கொஞ்சம் நீங்கள் உங்கள் சாட்டில் நீங்கள் தெரிவிச்சுருங்க. தமிழ்லேயோ ஆங்கிலத்துலேயோ நீங்கள் தெரிவிங்க. நம்ம அதை வந்து நம்ம நான் டாக்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அட்டன் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரவாகம்னா என்னங்கிறதுனுடைய அர்த்தத்தை பார்க்க போகிறோம். ஒருத்தர் வந்து அவருடைய பிரச்சனையான்ட்டு சொன்னார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால், எனக்கு கோபம் வந்து ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துது, எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வந்துடுது, கோபம் ரொம்ப சுலபமாக வந்துடுது, அதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள். ஏன்னா நான் வந்து பலரோட பழக வேண்டிய இருக்குது, பலரோட தொடர்பு வச்சுட்டு இருக்கிறேன், பல வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த கோபம் தான் எனக்கு என்னை ரொம்ப பிளாக் பண்ணுது, இந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொல்லி அவர் கேட்டார். நிறைய அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ அவர்கிட்ட நான் பதிலுக்கு கேட்டேன், ஐயா உங்களுக்கு வந்து கோபப்படுறது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கு, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமான விஷயம் இருக்கு. இப்போ நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, எனக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி உங்கள்கிட்டே சொல்கிறேன், நீங்கள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறீங்களேன்னு சொல்லி தான் பழையபடியான்ட்ட கேட்பீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு சுலபமான விஷயத்தை செய்ய சொல்கிறேன். கோபப்படுறது சுலபம்னு சொல்லி சொல்கிறீங்க, கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டம்னு சொல்கிறீங்க, கஷ்டமான விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டாம், கண்ட்ரோலே பண்ண வேண்டாம். கோபப்படுறது சுலபம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அதை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிடுறேன். கோபப்படுறது சுலபம்னு நீங்கள் சொன்னதுனால இப்போ வந்து கோபப்படுறது சம்மந்தமான விஷயத்தை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். நீங்கள் கோபப்படுறது சுலபங்கிறனால அதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்கள் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் கொஞ்சம் கோபமாக இருந்து காட்டுங்க. கண்ட்ரோல் பண்ணுறத சொல்லலை, கண்ட்ரோல் பண்ணி கோபமே இல்லாமல் கண்ட்ரோலாக இருந்தேன்னு நான் சொல்லலை. கோபப்படுறது தான் சுலபம்னு சொல்லிட்டீங்க, சரி சுலபமான விஷயத்தை செய்யுங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கோபமாக இருந்து காட்டுங்க. கோபப்படுறது சுலபங்கிறத நானும் ஒத்துக்கிடுறேன். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், நம்ம எல்லாருக்குமே வந்து நமக்கு ஏதோ ஒன்று வந்ததுன்னு சொன்னால் அது நிரந்தரமாக நம்மகிட்டே இருந்துரும், நமக்கு வேண்டாத விஷயங்கள்லாம் நம்மகிட்டே இருந்துரும்னு சொல்லி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் என்னன்னு சொல்லி சொன்னால், அதை சரி பண்ணணும் சரி பண்ணணும்னு சொல்லி ஒரே போராட்டத்தில் நாம் இறங்கிப்போம். உண்மையில் நம்ம எதையுமே சரி பண்ண தேவையில்லை. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நமக்கு எத்தனையோ விதமான எமோஷன்ஸ் வருது, எத்தனையோ விதமான தாட் வருது, இதெல்லாம் எவ்வளோ நேரம் இருக்கும், நம்ம நினைக்கிறோம். இது நிரந்தரமாக நம்மளோட தங்கியிருந்து நாம் அது எதாவது ஒன்று பண்ணி அதை அப்புறப்படுத்தினா தான் நம்மளை விட்டு போகும்னு சொல்லி நம்ம நினைக்கிற அளவுக்கு இது நம்மகிட்ட இருக்கு. ஆனால் உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லா அம்சங்களுமே நம்மகிட்ட வர்றது வந்து ஒரு மைக்ரோ செகண்ட் தான்.
தோன்றி மறைகிற அம்சமாக தான் எல்லாமே இருக்கு. எதுவுமே பெர்மனன்ட்டுன்னு அங்கே ஒன்றுமே கிடையாது. தோன்றுது மறையுது, சொல்லப்போனால் மறைஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியுது. இப்போ நீங்கள் அந்த இடி மின்னலெல்லாம் பற்றிங்க பார்த்துருப்பீங்க, மின்னல் வெட்டும், மின்னல் வெட்டி ஒரு 2 வினாடி கழித்து இடி ஓசை கேட்கும். அந்த மின்னல் மின்னலுக்கெல்லாம் யாரும் பயப்பட மாட்டோம். மின்னல் வெட்டி 2 வினாடி கழித்ததுக்கு பிறகு இடி ஓசை கேட்கும். இடி ஓசை கேட்கும்போது அந்த இடி என்னதோ நம்ம தலையில் விழுந்துருமோன்னு சொல்லி நாம் பயப்படுவோம். உண்மையிலே இடிங்கிறது என்னன்னு சொன்னால் அந்த மின்னல் தான் உண்மையிலே இடி. இடி ஓசைங்கிறது இடியே கிடையாது. இடி ஓசை நம்ம கேட்கும்பொழுது அங்கே இடியே கிடையாது. இல்லாத ஒன்று இருக்கிற மாதிரி நினச்சி நம்ம பயப்படுறோம். இப்போ அதே மாதிரி தான் நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாமே மைக்ரோ செகண்டில் வந்துட்டு போயிருது. கோபமாக இருந்தாலும் சரி, பயமாக இருந்தாலும் சரி, வருத்தமாக இருந்தாலும் சரி, அது முடிஞ்ச பிறகுதான் நமக்கே தெரியுது. எப்படி வந்து மின்னல் முடிஞ்சதுக்கு பிறகு இடி ஓசை கேட்குதோ அதே மாதிரி எல்லாமே வந்து போயிருது. நாம் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு அது முடிஞ்ச பிறகுதான் ரெகனைஸே பண்ணுறோம். அதனால் இதில் வந்து நாம் சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி அங்கே எதுவுமே கிடையாது. எல்லாமே அதுதான் நம்ம சொன்னால் நம்முடைய சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் எல்லாமே எல்லாமே பிரவாகமாக போயிட்டே இருக்கு. நாம் அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போ நாம் வந்து ஒரு ஒரு தண்ணி தேங்கி நிற்குது, நம்ம அதில் வந்து நம்ம பேரை எழுதுகிறோம். பேரை எழுதும்போது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதிடுறோம். இப்போ நம்ம அழித்து தலைப்படி நம்ம வந்து சரியான ஸ்பெல்லிங்கோட அதை பழைய தப்பாக எழுதுனதை அழிச்சிட்டு சரியான ஸ்பெல்லிங்கோட பழைய எப்படி எழுதணுமா? நீங்கள் அழிக்க வேண்டிய தேவையில்லை, நீங்கள் எழுத எழுத அதுவே அழிஞ்சிட்டு இருக்கும். இப்போ இதே மாதிரி தான் ஒரு தடவை மலேசியாவுக்கு ஒரு இடம் போயிருந்தோம், பாஸ்கரையா தான் கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கையை கழுவுறதுக்காக அந்த வாஷ்பேஷனுக்கு போய் கையை கழுவுறதுக்கு போய் கை கழுவுனேன். அது என்னன்னு சொன்னால் இந்த பட்டனில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வர்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி நான் ப்ரெஸ் பண்ணோடனே தண்ணி வந்தது, கையை கழுவிட்டு ப்ரெஸ் பண்ணுறத விட்டுட்டேன். ப்ரெஸ் பண்ண இப்போ நம்மலாம் பார்க்குறோம், ப்ரெஸ்ஸிங் டேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ரெஸ் பண்ணா தண்ணி வரும், ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டா தண்ணி நம்புறோம். ஒரு கையில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு கையை நம்ம கழுவணும். இப்போ அங்கே அதே மாதிரி தான் கழுவுனேன். ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டா கை கழுவி முடிச்சாச்சு, ப்ரெஸ்ஸிங்கை விட்டுட்டான்னா தண்ணி நிற்க மாட்டாங்க. அப்போ என்ன தோணுது, அப்போ அந்த 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 டேப்பில் ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்கும் போல, அந்த ப்ரெஸ்ஸிங் அம்சத்தில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வரணும்னு சொல்லி 2 தடவை தட்டி தட்டி பார்த்து சரி பண்ணாலும் அது தண்ணி நிற்கிற மாதிரி தெரியல. அப்போ பக்கத்தில் உள்ளவர்கிட்ட ஐயா தண்ணி நிற்க மாட்டேங்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அந்த பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கேட்டேன். அவர் சிக்னல்லே நீங்கள் வாங்க வந்துடுங்கன்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டார். சரி என்னடா இவர் பொறுப்பு இல்லாமல் போயிட்டு இருக்கிறாரு, நாமளும் பொறுப்பு இல்லாமல் எதுவும் பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சரி நாம ஏதோ நிறுத்திடுவோன்னு சொல்லி ஏதோ நம்மளால முடிஞ்ச முயற்சி பண்ணுவோம்னு சொல்லி பண்ணி பார்த்தோன்னா கேட்க மாட்டாங்க. சரி வேற வழி இல்லை, நாமளும் போகலான்னு சொல்லி நம்ம போன பிறகு கொஞ்ச தூரம் போனோம்னா தண்ணி தானாவே நின்றுட்டு அந்த டேப்பே அப்படி சிஸ்டம் அமைச்சிருக்கிறாங்க. நீங்க ஒரு தடவை டச் பண்ணீங்கன்னா தண்ணி வந்துகிட்டே இருக்கும், நிறுத்துற வேலை நமக்கு கிடையாது, அதுவும் தானாக நின்றுடும். இப்போ அந்த மாதிரி டேப்பு நம்ம இந்தியாவிலையுமே நிறைய இடங்களில் வந்துட்டு. இப்போ இதே மாதிரி தான் என்னென்னு சொல்லி சொன்னால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணுறேன்னு சொல்லி அதை ரினியூவல் பண்ணி விட்டுறோம். நீங்கள் சரி பண்ணுற வேலையை விட்டுட்டீங்கன்னாலே போதும், சரி பண்ணுற வேலையை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அதுவே எல்லாமே தன்னாலே சரியாயிடும். இதில் நம்ம ஒன்றும் செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே கிடையாது. நம்ம சைக்கலாஜிக்கலாக நீங்கள் ஃபிசிக்கலாக எத்தனை வேலைகள் இருக்குது, நீங்கள் ஒரு டியூட்டியில் இருப்பீங்க, ஒரு ஏதோ பணிகளில் இருப்பீங்க, என்ன தொழிலில் இருக்கிறீங்களோ அந்தந்த தொழில் சார்ந்த எத்தனையோ வேலைகள் நமக்கு இருக்குது. சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து நம்மளை நல்ல நிலையில் வச்சுக்கணும், மோசமான நிலையிலிருந்து நம்மளை விடுவிக்கணும்னு சொல்லி நமக்கு எதுவுமே வேலையே இல்லை. நீங்கள் விட்டுட்டீங்கன்னு சொன்னால்
அது எல்லாமே தானாகவே போயிட்டே இருக்கும். அப்படி தானாகவே எல்லாமே போயிட்டு இருக்குதுங்கிறத சொல்றதுக்காகத்தான் நாங்கள் பிரவாகம்ங்கிற வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துறோம். நீங்கள் மனசை பொறுத்த அளவில் நீங்கள் அது பிரவாகமாக விட்டுருங்க போதும். நீங்கள் விடுற வேலை கூட கிடையாதுன்னா அது நாம் விடுற நாமளாக விட்டுட்டு இருக்கிறோம், அதுவாக போயிட்டு இருக்கு. நமக்கு அங்கே வேலை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த பிரவாக நிலைங்கிறது நாம் கொண்டு வர்றதில்லை, அது இயற்கையான நிலையே. அது ஒவ்வொருத்தருடைய இயற்கையான நிலையே அதுதான். இப்போ இதெல்லாம் வந்து ஆன்மீக சாஸ்திரங்களில் முக்தி மோட்சம் லிபரேஷன் சொல்லி சொல்கிறது. வாழ்க்கையினுடைய இலக்கே வாழ்க்கையினுடைய லட்சியமே முக்தி அடைகிறது தான், நீங்கள் அதுக்காகத்தான் முயற்சி பண்ணணும்னு சொல்லி பொதிச்சிட்டு இருக்கிறாங்க. சில நேரம் சிலவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இது ஒரு ஜென்மத்தில் கூட நடக்கிற விஷயம் இல்லை, பல ஜென்மம் எடுத்து நீங்கள் முயற்சி பண்ணால் தான் நடக்கும்னு சொல்லி அப்படியெல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம உண்மையில் இங்கே செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீங்கள் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நீ கண்டுபிடிச்சிட்டா மட்டும் போதும், அதுவே வந்து அதுவே தானாகவே நடக்கு. முக்தி லிபரேஷனுங்கிறதெல்லாம் நம்ம அடைய வேண்டிய நிலையே இல்லை, அது நம்முடைய இயற்கையான நிலையாக இருக்கும். அங்கே எதுவுமே தங்கியிருக்காது. நாம் எதையோ ஒன்று பண்ணி தப்பாக ஏதோ ஒன்று பண்ணுறதுனால தான் நம்ம தேவையில்லாதெல்லாம் தங்கிடுது. அப்போ நம்ம வந்து அங்கே அது நம்ம ஒன்றுமே பண்ணுறதுக்கு தேவையில்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், நிறைய பயிற்சி முயற்சிகள் ஆன்மீக இதுகளெல்லாம் எடுத்துட்டிங்கன்னு சொன்னால் எத்தனை விதமான பயிற்சி முயற்சிகள்லாம் கொடுக்குறாங்க. அந்த பயிற்சி முயற்சிகள்லாம் உண்மையில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஏதோ ஒரு வகையாக நமக்கு ஒரு அடித்தளம் தான். ஏன்னா அந்த மாதிரி எல்லாம் முயற்சி பண்ணி தேடுதல்னு சொல்லி சொன்னால் இதை பற்றி ஒரு ஐடியா நமக்கு தெரியாது. நம்ம என்ன தேடணும், என்ன அடையணும், என்ன புரிஞ்சுக்கிடணுங்கிற ஐடியாவே நமக்கு இல்லாமல் போயிடும். அதனால ஒரு பேசிக் ஐடியாவுக்கு நம்ம எத்தனை விதமான பயிற்சி முயற்சிகள் பண்ணலாம். அதுக்காக வந்து அதெல்லாம் வந்து ஒரு கட்டடத்துக்கு அஸ்வாரம் போடுற மாதிரி, அஸ்வாரம் போட்டு முடிச்சுட்டு நம்ம கட்டடத்தை கட்டணும். கடைசி வரைக்கும் அஸ்வாரம் மட்டுமே போட்டுட்டு இருக்கக்கூடாது. இங்க என்னன்னு சொல்லி சொன்னா, ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தானே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா, எதையும் அடையிறதுங்கிற மாதிரி தான் தேடிட்டு இருக்கிறாங்க. உண்மையில அடையிறதே கிடையாது, நீங்க எதையும் பிடிச்சு வைக்காம விட்டுதான் போகும். தேவையில்லாமல் பிடிச்சு வச்சுக்கிட்டு இருக்கு, அப்படிமேலும் அடையிறது தான் பிரச்சனை. அடையிறதே வேண்டியதில்லைங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக விட்டுட்டா போகும். இப்போலாம் விடுறதுன்னு சொல்லி சொன்னால் சைக்கலாஜிக்கலாக ஃபிசிக்கலாக நீட்டு கன்ஃபியூஷன் ஆகிடுறாங்க. இப்போ அந்த காலத்தில் என்னன்னு சொல்லி சொன்னால், துறவரம்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அதுதான் உயர்ந்தது. நீங்கள் துறவை மேற்கொண்டா தான், துறவியானா தான் ஞானம் அடைய முடியும், மோட்சம் அடைய முடியும்னு சொல்லி போதிச்சு நிறைய பேர் துறவு மார்க்கத்தில் போயிடுறாங்க. உண்மையிலே வந்து நீங்கள் விட்டுட்டா போதும்மா, அதுவாக போயிட்டே இருக்கு. அதுவாக போகிறதுல போய் நாம் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. அதனால் நம்ம என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நாம் வந்து இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறதுக்கு உள்ள முயற்சியை பண்ணிட்டோம்னு சொல்லி சொன்னால் இது தானாகவே போயிடும். இப்போ இது வந்து நாம் வந்து இந்த கோபங்கிற ஒரு ஒரு கான்செப்டை எடுத்து நம்ம இதை பேசணும். நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பயம் இருக்குது சிலவங்களுக்கு, வருத்தம் இருக்குது, சில நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது, என்னென்னலாமும் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் ஒரு ஒரு பேங்க் ஆஃபீஸர், அந்த பேங்க் ஆஃபீஸருக்குள்ள தலைமை நிர்வாகி வந்து ஒரு மீட்டிங் நடத்துகிறாரு டைரக்டர்னு வச்சுக்கலாம். அப்போ அந்த கூட்டத்தில் நிறைய பேங்க்கு மேனேஜர்ஸ் எல்லாமே கலந்துக்கிடுறாங்க. இதில் ஒரு மேனேஜர் அதில் கலந்துக்கிடுறாரு. கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு அவருடைய ஃபோன் வந்து ரிங் ஆயிடுது. அப்போ அந்த ப்ரெசைடிங் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, நீ ஃபோனை ஆஃப் பண்ணாமல் எப்படி நீ கூட்டத்தில் கலந்துக்கிடலாம். உண்மையிலே அவர் வந்து ஃபோன் ரிங் ஆயிடுது, அவர் ஒன்றும் எடுத்து பேசலை. உடனே ரிங் ஆன உடனே அவர் ஆஃப் பண்ணிடுறாரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி நீ வந்து ஃபோனை ஆஃப் பண்ணாமல் கூட்டத்தில் கலந்துக்கிடலாம் சொல்லி அவரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. பனிஷ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மாதிரி கொடுத்துறாங்க. அப்போ இவருக்கு வந்து ஒரே மனவேதனை,
அதையே நினைச்சு நினைச்சு நாலஞ்சு நாளாக தூக்கமே இல்லை. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்லை, ஒரு சாதாரண ஒரு அற்ப விஷயம். இந்த அற்ப விஷயத்துக்கு நம்மள இந்த மாதிரி பண்ணலாமா? ஒரு மொமா கொடுக்கலாம், மொமா கொடுத்துட்டு ரைட் ஹேண்ட் விட்டு போயிடலாம். இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் ஆன்சர் கொடுத்தான்னு சொன்னால் இது வெளியே சொல்றதுக்கே கேவலமாக இருக்குங்கிற மாதிரி அவர் அவர் ஃபீல் பண்ணி நாலஞ்சு நாளாக தூக்கமே இல்லாமல் ஏதோ கடும்பாடு போட்டுறாங்க. இப்போ அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை, அவர் போகலாம், இங்கே எங்கே இருந்தாலும் ஒன்று தான், அடுத்த ஊரில் இருந்தாலும் ஒன்று தான், அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஆனால் இந்த சாதாரண ஒரு சின்ன விஷயத்துக்கு இந்த மாதிரி பனிஷ் பண்ணலாமாங்கிற மாதிரி ஒரு ஆவேசத்தில் அவர் அப்படியே தூக்கம் இல்லாமல் நாலஞ்சு நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கிறாங்க. அவங்க நம்மகிட்ட ஆலோசனைக்கு வராங்க. இப்போ அவருக்கு வந்து என்ன ஆலோசனை கொடுத்தோன்னு சொன்னால், தாட்னா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கிடுங்க. தாட் வேற திங்கிங் வேற. நிறைய பேர் என்னன்னு சொன்னால், தாட்டும் திங்கிங்கும் ஒன்று தாங்கிற மாதிரி பொதுவாக சாதாரணமாக எல்லாரும் அப்படி தான் நினைக்க முடியும். ஏன்னா ரெண்டையும் பிரித்து யாருமே சொல்லலை. தாட்னா என்ன, திங்கிங்னா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிடுங்க. தாட்னா என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு சம்பவம், பிடிக்காத சம்பவம் நடந்திருக்கு. இந்த பிடிக்காத சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி சொன்னால், அதை பற்றிய தாட்டும் அலை அலையாக வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எல்லா தாட்டுமே என்னன்னு சொல்லி சொன்னால், வந்துட்டு அப்படியே போயிடும், அப்படி தானாக வர்றோம், நாம் கூப்பிடுறதில்லை, அதுவாகவே வரும். அதுவாகவே வர்றதுலாம் தாட். இப்போ நீங்கள் நாம் வந்து இரவு நம்ம படுத்து தூங்குறோம், தூங்கும்போது கனவுகள் வருது. இந்த கனவுகள்லாம் நாம் வரச்சொல்லியாக கூப்பிட்டுட்ருக்கோம். கனவுக்கு நாம் ஏதாவது பொறுப்பு இருக்கோமா? எந்த பொறுப்பும் கிடையாது, நாம் இன்வைட் பண்ணவும் இல்லை, அதுவாக வருது. அது தூக்கத்தில் ஏற்படக்கூடிய ஒரு தாட்டுக்கு பேர் தான் கனவுன்னு சொல்கிறது. இப்போ வந்து உதாரணமாக நம்ம ஒரு ஊருக்கு போகணும், நாம் தான் அந்த ஊருக்கு போகிறது சம்மந்தமாக நாம் தான் பிளான் பண்ணணும். அப்போ நாம் வந்து அது சம்மந்தமாக நாம் கொஞ்சம் திங்க் பண்ணி எப்படி போகணும், என்ன போகணும், என்ன மாதிரி அங்கே என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் நம்ம கொண்டு போகணும், என்னங்கிறதெல்லாம் நாம் பிளான் பண்ணணும். இதுவும் தாட்டு தான். ஆனால் அந்த தாட்டு வந்து நாமளாக செயல்படுத்துகிறோம், நாமளாக வில்ஃபுல்லாக நாம் செயல்படுத்தணும், மேனுவலாக நாமளாகவே செய்கிறோம். தாட்டு தானாக வந்தது வந்து அதுவாக வருது, இது நாமளாக செயல்படுத்தும். அப்போ நாமளாக செயல்படுத்துகிற தாட்டுக்கு பேர் திங்கிங். நம்முடைய கான்ட்ரிபியூஷனே இல்லாமல் அதுவாகவே வர்றதுக்கு பேர் தாட். இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரிஞ்சான்னு சொன்னால், நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சவங்களுக்கே நிறையா பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். நாங்கள் வந்து இந்த தாட்டுக்கும் திங்கிங் வித்தியாசம் தெரியாமல் தான் நிறைய போராடிக்கிட்டே இருந்திருக்கிறோம். இது தெரிஞ்சதுக்கு பிறகு எங்கள் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவங்க நிறையா இருக்கிறாங்க. இந்த தாட்டுங்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், நம்மளை அறியாமலே வருது. இப்போ அதே மாதிரி தான் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, அது சம்மந்தமான தாட்டு வந்துட்டு இருக்க அலாலையாக வருது, வர்றதெல்லாம் போயிடும். ஆனால் நாம் எதையா ஒரு தாட்டை பிடிச்சி அது மேலே ஏறி சவாரி பண்ணி அவர் எப்படி நம்மளை இப்படி பண்ணலாம்னு சொல்லி நாம் நினச்சிட்டோம்னு சொன்னால், திங்கிங்காக மாறிடும். அப்போ திங்கிங் தான் ப்ராப்ளம் ஒழிய தாட்டு ப்ராப்ளமே கிடையாது. தாட்டு இயற்கையானது, அது வந்துட்டு போயிடும். இப்போ நமக்கு தாட்டே வரலன்னு சொன்னால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லவங்க சொன்னவங்க இருக்கிறாங்க. தாட்டே இல்லாமல் இருக்கிறவங்க, அது சிலவங்களுக்கு ரேராக ஏற்படும். ஒருத்தர் இதே மாதிரி தான், ஒரு கோயம்புத்தூரில் தான் சந்திச்ச மாதிரி நினைவு இருக்குது. அவர் ஏதோ யோகா ப்ராக்டிஷன் இல்லாமல் பண்ணிகிட்டு வந்துருக்கிறார். தாட் இல்லாமல் இருக்கிற நல்ல நல்லன்னிட்டு ஏதோ கேள்விப்பட்டிருக்கிறாரு. ஏதோ பயிற்சி பண்ணதில் தாட் அப்படியே அரெஸ்ட் ஆகிட்டு நின்றுட்டு, இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், அவர் செய்ய வேண்டிய செயல்கள் எதையுமே பண்ண முடியலை. இந்த தாட்டினுடைய உதவி இல்லாமல் நீங்கள் எந்த செயலையுமே பண்ண முடியாது. பிறகு ஐயோ தாட்டு நின்று போச்ச, தாட்டு வந்தால் பரவாயில்லையேன்னு நினைக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. இப்போ தாட்டுங்கிறது வந்து இயற்கையாக வரும், வந்துட்டு அதுவே போயிடும். இப்போ அதே மாதிரி மோசமான தாட்டாக இருந்தாலும் எந்த தாட்டாக இருந்தாலும் சரி, அது வரும், வந்துட்டு போயிடும். திங்கிங்கிறது நாமளாக செய்ய வேண்டியது.
அப்ப நாமளா திங்க் பண்றது வந்து நம்ம என்ன செய்யணுமோ நம்ம செயலுக்கு தேவைன்னா எடுத்துக்கிடலாம். சும்மா தேவையில்லாத தாட்ஸ் வந்தோம்னா நம்ம கையில எடுக்காம இருந்தா போதும், கையில எடுத்து அதை மேனுவலா ஹேண்டில் பண்ணாம இருந்தா போதும், அது மேல சவாரி பண்ணாம இருந்தா போதும். எந்த தாட்டுமே இப்படி வந்து நம்ம டார்ச்சர் பண்ணுதேன்னு சொல்லி நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அதுவாகவே போயிடும். அது அந்த பிரபாகத்தில் அதுவும் சேர்ந்துடும். இப்போ இதே மாதிரி தான் அதே சந்தர்ப்பத்தில் ஒரு அதுவும் கோயம்புத்தூரில் தான் நினைக்கிறேன், ஒரு ஒரு டாக்டரும் டாக்டருடைய ஒய்ஃபும் ரெண்டு பேருமே டாக்டர்ஸ் தான். அவங்க அவங்களுக்குள்ள பிரச்சனை அது இன்னும் பெரிய பிரச்சனை. அது அவங்க என்கிட்ட வரும்பொழுது அவங்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு வகையில் சின்ன குழந்தையாக இருக்கும்போது கை குழந்தையாக இருக்கும் பொழுதே அது ஏதோ வகையில் இறந்து போச்சுது. அப்போ இவங்களுக்கு அதை எப்படி மேனேஜ் பண்ணணும்னுட்டு தெரியல. அப்போ அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்கிறாரு, இப்போ நான் வந்து எப்படி எங்களுக்கு இது ஒரு பெரிய இழப்பு தான், எங்கள் குழந்தை இழந்தது இறந்தது, ஆனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஏதோ ஒரு வகையில் நான் வந்து என்னென்ன மேனேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னுடைய மனைவியால் அதை மேனேஜ் பண்ணவே முடியல. அவங்களே ஒரு டாக்டர் தான், பட் இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ண முடியாமல் அப்படியே அதே நினச்சி நினச்சி சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இது சைக்கலாஜிக்கலாக கூட ப்ராப்ளம் வந்து அதுக்காக தனியாக மெடிசன்லாம் சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்காங்க. இது இன்னும் அக்ரவேட் ஆயிருமோன்னு சொல்லி பயப்பட்டு இருக்கிறோம் என்கிற மாதிரி அவங்களும் இதே பிரச்சனைக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் இதே தீர்வு தான், நீங்கள் தாட்னா என்ன திங்கிங்னா நன்னி புரிஞ்சுக்கிடுங்க, தாட் வரத்தான் செய்யும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு மோசமான இழப்பு ஏற்பட்டுருக்கு, யாருக்குமே இது தாங்க முடியாது தான். அப்போ என்ன பண்ணணும்னா திருப்பி திருப்பி அந்த தாட் வரத்தான் செய்யும். நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுற வேலையை மட்டும் விட்டுருங்க, நீங்களாக அதில் சவாரி பண்ணுற வேலையை மட்டும் விட்டுருங்க, அதுவாக வந்துட்டு போட்டோம். அப்படி வந்ததுன்னு சொன்னால் நம்ம குழந்தை இறந்ததுக்கு நாம் வருத்தப்படாமல் யார் வருத்தப்படுவா? வருத்தப்படுறது தானே நியாயம், வருத்தப்படுறது தானே கரெக்ட், வருத்தப்படாமல் இருந்தால் தான் தப்புங்கிற மாதிரி நீங்களே ஏதோ ஒரு வகையில் நீங்கள் உங்களை நீங்களே இது பண்ணிட்டு நீங்கள் அதில் சவாரி பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு நீங்களே அனுமதி கொடுத்து சவாரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது அப்படியே கன்டினியூ பண்ணிட்டு தான். உங்கள் பாட்டை மட்டும் விட்டுருங்க, அது நேச்சுரலாக நடக்கிறது நடந்துட்டு போட்டோம். நேச்சுரலாக எவ்வளோ நேரம் வேணாலும் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது டியூரேஷன் குறைஞ்சிரும். எல்லாமே வந்து அது வராது, நம்ம வர்ற மாதிரி தான் தெரியும், பட் இருந்தாலும் ஒரு வினாடிக்கு வினாடி வந்துக்கிட்டே இருந்தது வந்து பிறகு சில நிமிடங்களுக்கு ஒரு ஒன்றா வரும், பிறகு மணிக்கு நேரத்துக்கு ஒன்றா வரும், பிறகு என்றைக்கோ ஒரு தடவை வர்ற மாதிரி வந்தோம். அதனால் அது டியூரேஷன் குறைஞ்சி போயிடும். நாம் கான்ட்ரிபியூட் பண்ண ஆரம்பித்தோம், நாமளே எடுத்து சவாரி பண்ண ஆரம்பித்தோம்னு சொன்னால் அது ஒரு சுழலாக மாறிடும். அப்புறம் அந்த சுழல் வந்து நம்ம இழுத்துட்டு போயிடும். அதில் அது நிறைய பிரச்சனைகள் வரும். இந்த நெகட்டிவ் தாட்டு இதுகள் எல்லாமே இந்த மாதிரி கணக்கு தான், நெகட்டிவ் தாட்ஸில் கூட இந்த மாதிரி தான் அம்சம் வந்து. அதனால் என்னன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தளவில் தாட்னா என்ன திங்கிங்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு திங்கிங்கை வந்து நாம் என்ன செயல்கள் பண்ணணுமோ செயல்களுக்காக பயன்படுத்தலாம். நம்ம மனசை சரி பண்ணுறேன்னு சொல்லி எந்த திங்கிங்கும் வேண்டாம். அது நல்லா இருக்குன்னு எடுத்தாலும் சரி, மோசமாக இருக்குன்னு சொல்லி அதை அவாய்ட் பண்ணணும்னு வச்சாலும் சரி, ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே வந்து நம்ம ஒரு சுழலை கிரியேட் பண்ணிடும். அதனால் சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து எதுவுமே இல்லாதபடி அதை இயற்கையாக ஏங்க விட்டுட்டானா போதும். அது இயற்கையாக ஏங்கிட்டு இருந்தாலே அதுவே வந்து அதுவே அதை சரி பண்ணிக்கும். அந்த அதுவே அதை சரி பண்ணணும், நமக்கு எல்லாமே வரும். உண்மையிலே நமக்கு வரக்கூடிய தாட்டு வந்து நல்ல தாட்டாக கெட்ட தாட்டாக நெகட்டிவாக பாசிட்டிவாக எந்த பிரச்சனையும் கிடையாது. மோசமான தாட்டாக இருக்கலாம், நல்ல தாட்டாக இருக்கலாம், என்ன தாட்டு வேணாலும் வரட்டும். ஏன்னா இது உண்மையிலே எல்லாமே வந்து நமக்கு உதவிக்கு தான் வருது, ஏதோ ஒரு வகையில் அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், நல்லதுக்கு தேவை நமக்கு செயலுக்கு தேவைன்னா பயன்படுத்திக்கலாம், செயலுக்கு தேவையில்லைன்னா எடுக்காமல் விட்டுறலாம். நம்ம எடுக்காமல் விட்டுட்டு வந்தீங்கன்னா வந்ததெல்லாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதனால் நமக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக நம்மளை வந்து ஒரு நல்ல நிலையில் வச்சுக்கிடணும்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. நல்ல நிலைன்னுட்டே ஒரு நிலையே கிடையாது. உண்மையிலே நல்ல நிலை என்ன சொல்லி சொன்னால் எந்த நிலையுமே நிரந்தரமாக இல்லாதபடி ஒரு பிரவாகம் மாதிரி ஓடிட்டு இருக்கிறதுலாம் உண்மையிலே நல்ல நிலைன்னு சொல்லலாம். ஆனால் பிரவாகம்னு சொன்னால் ஒரு பெர்மனன்ட் நிலை கிடையாது, ஒரு ஃபிக்ஸட் ஸ்டேட்டு கிடையாது. அது வந்து ஒரு பிரவாகமாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு
ஒரு இயக்கம் தான் அது, ஒரு லிவிங் ஆஸ்பெக்ட் தான் அது. ஒரு லிவிங் ஆஸ்பெக்டாக அது மாறிடும். நம்ம மனசே வந்து ஒரு லிவிங் ஆஸ்பெக்டாக, ஒரு லிவிங் ரிவராக மாறிடுறது தான் இருக்கிறதுலே உயர்ந்த நிலை அதுதான். இப்போ இதுதான் நம்ம ஆன்மீகத்தில் வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சன்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே பல ஜென்மங்கள் எடுத்து பல காலங்கள் முயற்சி பண்ணி எப்படி இல்லாமல் அடைய வேண்டிய ஒரு விஷயம் இது. ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அது இயற்கையாகவே நம்மகிட்ட இருக்குது. அது இயற்கையாகவே இருக்குங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணால் மட்டும் போதும். ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் தானாகவே சால்வ் ஆகிடும். அது நம்ம சால்வ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஃபிசிக்கலாக இருக்குது, சைக்கலாஜிக்கலாக கிடையாது. இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு உடல் நோய் ஏதாவது வந்துடுது, நம்ம அது சம்மந்தப்பட்ட மருத்துவர்கள் அம்சங்கள் இதுகள் எதுகளோ பண்ணி தான் நம்ம அது சரி பண்ணணும். சைக்கலாஜிக்கலாக ஒன்று வந்துட்டு நம்ம மனசில் வந்து எனக்கு வேதனையாக இருந்துகிட்டே இருக்குது, ஒரு வருத்தம் இருந்துகிட்டு இருக்கு, பயம் இருந்துகிட்டு இருக்கு, நெகட்டிவ் அம்சம் இருந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரியெல்லாம் வந்து இது சரி பண்ணுறதுக்குன்னு சொல்லி நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. அங்கே நீங்கள் உங்களை விட்டுட்டா போதும், அதுவும் அதுவாகவே அதை சரி பண்ணிக்கணும். நீங்கள் தண்ணியில் எழுதின எழுத்தை வந்து அழித்து சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தன்னாலே சரியாயிடும். அதே மாதிரி மனசை வந்து அங்கே மனோரீதியாக சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா, இப்படி புரிஞ்சுக்கிடுறது, இப்படி ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றது, இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது வந்து ஆன்மீக உலக லிட்ரேச்சர்ஸில் ஞானம் அல்லது என்லைட்டன்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே ஞானம் என்லைட்டன்மெண்ட் சொல்லி ஏதோ கற்பனை, நானும் ஒரு காலத்தில் எல்லாமே கற்பனை பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஏதோ ஒரு வினோதமான ஒரு நிலை கிடைக்கும், அந்த வினோதமான நிலையில் இருக்கிறது தான் உண்மையிலேயே அதான் ஞானம், என்லைட்டன்மெண்ட், முக்தி, மோட்சம் இப்படி எல்லாமே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த ஆன்மீகத்தில் பயிற்சி முயற்சிகள் பண்ணும்போது உண்மையான பரவச நிலைகள் வரும். இப்போ நீங்கள் வந்து அந்த ஆல்கஹால் லிக்கர்ஸ் எல்லாம் அடிச்சிங்கன்னு சொன்னால், ஒரு ஃபுல் பாட்டில் அடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு போதை ஏறுதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரி ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் பண்ணும்பொழுதும் இந்த மாதிரி எல்லாம் சில போதைகள் இதெல்லாம் ஏற்படும். இப்போ நான் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னால், இந்த மாதிரி ஒரு பரவச நிலையில் 24 hours வந்து இருந்தால் அதுக்கு பேர் தான் ஞானம் சொல்லி அப்படி ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம், நிறைய ஆன்மீக பயிற்சி முயற்சிகள் என்னெல்லாமோ பண்ணிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் அதே மாதிரி அந்த பரவச நிலையெல்லாம் ஏற்பட்டது. ஏற்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு மணி நேரம் இருக்கும், அப்புறம் போயிடும். அப்புறம் அது போன பரவச நிலை திருப்பி பிடிக்கிறதுக்கு போராடி ஏதோ ஒன்று பண்ணி பழையபடி கொண்டு வருவோம். சில நாள் சில நேரங்கள் அந்த பரவச நிலை வந்து ஒரு வாரம் நீடிக்கும். அப்படியே அப்புறம் கிராஜுவலாக குறைஞ்சி குறைஞ்சி வந்து அப்படியே போயிடும். அப்புறம் பழையபடி தேடுறது, இந்த பரவச நிலையை இழுத்து பிடிச்சா பரவாயில்லையான்னு சொல்லி. அப்புறம் ஒரு காலத்தில் என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னால், அந்த பரவச நிலையை வந்து எனக்கு வந்த பரவச நிலை என்னை விட்டு போக மாட்டேன்ட்டு. 24 hours அந்த பரவச நிலை தான். தூங்கும்போதும் கூட அந்த பரவச நிலை ஓடிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நாம் அதை தெரியாமல் நாம் தூங்கிடுவோம். எப்போ விழித்தாலும் அந்த பரவச நிலை அப்படியே தான் இருக்கும். இப்படி என்னன்னு சொன்னா, முதல்ல வந்து ஒரு மணி நேரம் இருந்தது, பிறகு என்னன்னு மாச கணக்குல இருக்க ஆரம்பிச்சிட்டு 24 hours அந்த பரவச நிலைதான். மாதங்கள் கடந்து ஒரு வருஷமே ஆயிருமோங்கிற மாதிரி அவ்வளவு தூரம் நீடிச்ச நிலையில என்ன ஆச்சுன்னு சொல்லி சொன்னா, அதுக்கப்புறம் தான் அந்த பரவச நிலைன்னா என்னன்னு எனக்கு புரிஞ்சது. பரவச நிலை இருக்குங்கிறது உண்மைதான், நல்லா தான் இருக்கு. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அதனுடைய டியூரேஷன் அதிகமாயிட்டுன்னு சொன்னால் என்ன ஆயிடுன்னு சொன்னால், நம்முடைய பாடியே ஹெல்த் எல்லாமே பாதிச்சிடும். ஒரு எனக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்ட பிறகு தான் பழையபடி அந்த பரவச நிலையிலேருந்து விடுபடுறதுக்கு போராட வேண்டியதாச்சு. அந்த பரவச நிலையிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுறதுங்கிற முயற்சி பண்ணி அந்த நிலையில தான் உண்மையிலேயே ஞானம்னா என்னன்னே தெரிஞ்சு, இப்படிலாம் பல கட்டங்கள் தாண்டி வர்றதுக்கு தான் 40 hours ஆகிப்போச்சு. இப்போ இந்த மாதிரி உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோம்னா, இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு நிலையை அடைகிறதுங்கிறதெல்லாம் ஞானம் கிடையாது. ஆனால் நிறைய இன்னும் ஆன்மீக அமைப்புகள் பல இதுகள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கறதுக்காக தான் நிறைய இது பண்ணுறாங்க. சிலவங்களும் வந்து வந்து போகும்போது ரசித்து ரசனையோட திருப்பி திருப்பி போவாங்க, அதை ரசனை அதை தக்க வைக்கிறதுக்கு போராடுவாங்க. உலகம் ஒரு பக்கம் இழுக்கும், ஆன்மீக உலகம் இன்னொரு பக்கம் இழுக்கும், அப்படியே போராடி போராடி அதை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி என்னெல்லாமோ இப்படி வாழ்க்கை கடந்து போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி கடைசியில் ஒரு இந்த மாதிரி உடல் நிலை வரைக்கும் பாதிக்கிற அளவுக்கு எல்லாருக்கும் வராது.
சிலவங்க அப்படியே கீழே விழுந்து விழும்பி விழுந்து எழும்பியே போயிட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. உண்மையில் கடைசியில் என்னன்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கலாக நமக்கு எந்த ஸ்டேட்டுமே வேண்டியதில்லை. எந்த ஸ்டேட்டு நிறையா இருந்தாலும், அது நல்லதே இருந்தாலும் இது கேடு தான். அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மிஞ்சினா நஞ்சு நிட்டு சொல்லி நம்ம கூட கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி தான் இந்த பரவச நிலை கூட நிரந்தரமாக இருந்து, இப்போ அந்த பரவச நிலையாக இருந்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ தண்ணி போட்டுட்டு ஃபுல் போதையில் இருந்தவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்தவங்களால அடுத்தவங்களுக்கு தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி அந்த அந்த பரவச நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு, இப்போ தண்ணி போடுறதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் அடுத்தவங்களுக்கு நியூசன்ஸாக இருப்பாங்க. இப்போ இந்த இது அப்படி கிடையாது. ஆன்மீக போதைகளில் வந்து அடுத்தவங்களுக்கு நியூசன்ஸாக இருக்காது, அவங்களுக்கு தான் அது பிரச்சனை. அதனால் நம்ம சைக்கலாஜிக்கலாக வந்து என்னென்னு சொன்னால், நமக்கு வந்து பெர்மனண்ட்டாக அங்கே ஒரு நிலையுமே வேண்டியதில்லை. அதை இயற்கையாக விடுறது தான் கரெக்டு. நாம் அதை ஏதோ ஒரு பண்ணி அதை செயற்கையாக மாற்றுறது தான் தப்புங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னு சொல்லிச்சோம்னா, அதுக்கு நம்ம சுதந்திரம் விட்டுறோம். மனசுக்கு கொடுக்குற சுதந்திரம் தான் உண்மையான லிபரேஷன், முக்தி, மோட்சம் எல்லாமே அதுதான். உண்மையிலே அது லிபரேஷனில் தான் இருக்குது. நாம் என்னவே ஒன்றே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்சி லிபரேஷனுக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறோம், முக்திக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய இயற்கையான நிலையே வந்து ஒரு நல்ல நிலை தான். பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் 5 வயசு வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்ததா? அதான் ஒரு இன்னோசன்ட் ஸ்டேட்டு. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. தொலைபடி நம்ம அறிவு வளர்ந்து வளர்ந்து நம்மளை வந்து இது வேணும் அது வேணும்னு சொல்லி எதோ ஒன்றும் பண்ணி, நம்ம வெளியே நமக்கு எல்லாம் தேவைதான். நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எத்தனையோ வசதிகள் தேவைப்படுது. அதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணலாம், போராடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். சைக்கலாஜிக்கலாக நாம் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நம்மளை நல்லா வச்சுக்கிடுறதுக்குன்னு சொல்லி எந்த போராட்டமும் தேவையில்லை. நீங்கள் உடலை நல்லா வச்சுக்கலாம், மனசில் நல்லா வச்சுக்கிடுறதுக்குன்னு சொல்லி எந்த போராட்டமுமே தேவையில்லை. மனசை சுதந்திரமாக விட்டுத்தான் போதும். நம்ம குழந்தைய பார்த்தீங்கன்னு சொன்னால், அது வந்து மனசு சரி கொண்டிருக்க ஏதாவது போராடுதா? அது மனசை ஃப்ரீயாக விட்டுருது. அதுதான் இன்னோசன்ட் ஸ்டேட்டுங்கிறது. அதுதான் அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் வந்து லிபரேஷன், முக்தி, மோட்சங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது. அது இன்னோசன்ட் ஸ்டேட்டை தான் சொல்லுது. அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் நம்மளை விட்டு போயிட்டு தானே போகல, அது பேசிக்கலாக அதுதான் இருந்துகிட்டு இருக்கு. நம்முடைய அறிவுங்கிறதெல்லாம் ஒரு அது ஒரு ஆஃப்டர் தாட் மாதிரி, அது அடிஷன்ஸ் தான் வர்றது தான். நம்முடைய பேசிக் ஸ்டேட் வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட் தான். அந்த பேசிக் ஸ்டேட் வந்து நம்முடைய நேச்சுரல் ஸ்டேட்டாகவே இருக்குது. நம்முடைய இன்னோசன்ட் ஸ்டேட்டு தான் உண்மையே நம்முடைய இயற்கையான நிலை. அது நம்மளை விட்டு போகல, அது நம்மகிட்ட தான் இருக்குது. நீங்கள் மனசை சுதந்திரமாக விட ஆரம்பிச்சிங்கன்னா பழையபடி நீங்கள் சைக்கலாஜிக்கலாக நீங்கள் குழந்தையாகவே மாறிடுவீங்க. அதுக்காக ஃபிசிக்கலாக உங்களுடைய செயல்கள்லாம் நீங்கள் குழந்தைத்தனமாக நடந்துக்கிடுறதுங்கிறது இல்லை. அங்கே அறிவுபூர்வமாக செயல்படுங்க. அறிவுங்கிறது உலகியல் செயல்களுக்கு நம்ம என்னென்ன செய்யணுமோ அத்தனைக்கும் அறிவை பயன்படுத்திக்கணும். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் வந்து மனம். மனம்ங்கிறது நேச்சுரலாக இயற்கையாக உள்ளது தான். அந்த இயற்கையாக உள்ளதில் வந்து மனசு வந்து சுதந்திரமாக இருந்தால் போதும், இன்னசென்ட்டாக இருந்தால் போதும். செயல்களுக்கு மட்டும் நீங்கள் அறிவை பயன்படுத்திட்டா போதும். இப்போ இதில் நீங்கள் ஏதாவது ஷார்ட்டில் ஏதாவது இருந்ததுன்னு சொன்னால், நாங்கள் அது சம்மந்தமாக கூட கேள்விகளை நம்ம அட்டன் பண்ணலாம்.